பிப்ரவரி 13 நாளானது விடுதலை போராட்ட வீரர் புத்து பகத் அவர்களின் மறைவு தினமாகும். ராஞ்சி மாவட்டத்தில் உள்ள சிலகை கிராமத்தில் 1792 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 நாளன்று அவர் பிறந்தார். 1831-32 ஆண்டு காலத்தில் சோட்டா நாக்பூர் பீடபூமியில் நடந்த கோல் கலக்கத்தை முன்னின்று நடத்தியவர் இவர்தான். இந்த புரட்சியானது லர்கா இயக்கம் என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. கோல் கலக்கத்தின் போது பிரிட்டிஷாருக்கு இணக்கமாக நடந்து கொண்ட ஜமீன்தார்களுக்கு எதிராக கோல் மக்களை ஒன்று திரட்டினார் புத்து பகத். காட்டு வளங்களையும் அவர் பாதுகாக்க நினைத்தார். கலக்கத்தின் போது பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் அப்பாவி மக்களை கொன்று குவித்தனர். வயதானோர், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. மக்களை காக்க பிரிட்டிஷ் தரப்புக்கு எதிராக போர்க்களத்தில் குதித்தார் புத்து பகத். அவருடன் ஹல்தர் மற்றும் கிரிதர் என்கிற அவரின் இரு மகன்களும் களம் கண்டனர். தீரமிகு போர் புரிந்தார் பகத். ஆனால் இராணுவ தலைவர் இன்பே வழிநடத்திய படை அவரை சுற்றி வளைத்தது. இரக்கமற்ற பிரிட்டிஷ் இராணுவம் அப்பாவி மக்களை சுட்டுத் தள்ளும் என்று புத்துவுக்கு தெரிந்திருந்தது. எனவே மக்களை காப்பதற்கென அவர் சரணடைந்தார். ஆனாலும் அந்த கொடூரமான பிரிட்டிஷ் அதிகாரி துப்பாக்கி சூட்டை நடத்த தன் படைக்கு ஆணை பிறப்பித்தார். மக்களின் அந்த வீர நாயகன் 1832 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 நாளன்று வீர மரணம் எய்தினார். துணிவு மிக்க இம்மண்ணின் மைந்தனுக்கு பொதிகை தொலைக்காட்சி தலை வணங்குகிறது. My country says to you, it says in the words of the old Hindu prayer that rises up in every home, night after night, Shanti, 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 peace, peace, peace. 1879 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 நாளானது இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடுவின் பிறந்த நாளாகும். ஹைதராபாத்தில் வசித்த வங்காள குடும்பத்தை சார்ந்த அவரின் இயற்பெயர் சரோஜினி சத்தோபாத்யாய் ஆகும். மெட்ராஸ், லண்டன் மற்றும் கேம்பிரிட்ஜில் அவர் கல்வி பயின்றார். இங்கிலாந்தில் செயல்பட்ட வாக்குரிமையாளர் இயக்கத்தில் பங்கெடுத்து அதில் அனுபவம் கிட்டிய பின் அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தை நோக்கி கவரப்பட்டார். 1898 ஆண்டு ஹைதராபாத் திரும்பினார். அதே ஆண்டில் கோவிந்தராஜுலு நாயுடு என்பவரோடு அவருக்கு திருமணம் நடந்தது. 1920களில் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார். 1924 ஆண்டில் இந்திய சுதந்திரத்திற்காக ஆதரவு திரட்ட கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களுக்கு பயணித்தார். 1925 ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவரானார். 1928-29 ஆண்டு காலத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வட அமெரிக்கா சென்றார். இந்திய மண்ணில் அவர் பிரிட்டிஷாருக்கு எதிராக மேற்கொண்ட பல்வேறு செயல்பாடுகளின் காரணமாக 1930-1943 வரையிலான காலங்களில் பல முறை சிறை தண்டனைகள் பெற்றுள்ளார். 2 வட்டமேசை மாநாட்டிற்காக காந்தியடிகளுடன் லண்டன் பயணித்தார். அரசியலமைப்பு சட்ட நிர்ணய குழுவில் 1946 டிசம்பர் மாதம் 11 நாளன்று பேசிய சரோஜினி நாயுடு அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தையும் அது இந்திய மக்களுக்கு எத்தகைய உரிமை அளிக்கும் என்பதை குறித்தும் பேசினார். 1947 ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஐக்கிய மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் சரோஜினி நாயுடு. இதன் மூலம் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என்கிற பெருமையை பெற்றார். 1949 ஆண்டு மார்ச் மாதம் 2 நாளன்று அவர் உயிர் நீத்த வரையில் ஆளுநர் பதவியில் நீடித்தார். ஒரு நல்ல எழுத்தாளரும் கவிஞரும் ஆவார் சரோஜினி நாயுடு. அவர் தன் 12 அகவையில் எழுதத் தொடங்கினார். அவர் எழுதிய முதல் புத்தகமான கவிதை தொகுப்பொன்று த கோல்டன் த்ரெஷோல்ட் என்கிற பெயரில் 1905 ஆண்டில் லண்டனில் வெளியிடப்பட்டது. கவிதைகளில் வளமான காட்சி படிமங்களை பயன்படுத்தும் நேர்த்தி மற்றும் இந்தியாவை குறித்த செழிப்பான வர்ணனைகள் ஆகியவற்றுக்காக அவர் எழுத்துக்கள் அறியப்படுகின்றன. அவரின் 2 புத்தகம் அதன் தேசியவாதம் மிகுந்த கவிதைகளுக்கு புகழ் பெற்றதாகும்.
தி பேர்ட் ஆஃப் டைம் என்கிற அந்த புத்தகம் 1912 வெளியானது. த கிஃப்ட் ஆஃப் இந்தியா என்கிற அவரின் கவிதை இந்திய பெண்களை பிரிட்டிஷ் ராஜ்யம் சுரண்டும் தன்மை குறித்து சாடியது. அவரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் தி செப்டையர்ட் ஃப்ளூட் மற்றும் த ஃபெதர் ஆஃப் த டான் ஆகிய பெயர்களில் வெளியிடப்பட்டன. நம் தேசத்தின் வீரமங்கைக்கு வீர வணக்கம்.